சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-55 ராக்கெட். புவி ஆய்வு, இயற்கை பேரிடர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்த திட்டம். பனிரெண்டு மணி நேர வேலை மசோதாவை உடனே திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். பனிரெண்டு மணி நேர வேலைக்கு வகை செய்யும் மசோதா தொடர்பாக தொழிற்சங்கங்களுடன் நாளை மறுநாள் ஆலோசனை. அமைச்சர்கள் ஏவவேலு, தாமு அன்பரசன், சிவி கணேசன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறையில் ஏராளமான முறைகேடுகள். இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை அறிக்கையில் புகார். ஓ பன்னீர்செல்வம் தரப்பு நடத்தும் திருச்சி மாநாட்டிற்கு எதிராக அதிமுக புகார். அதிமுக கொடி இரட்டை இலையை பயன்படுத்தக்கூடாது எனவும் போலீசில் மனு. அதிமுக கொடியை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் ஆவேசம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பரபரப்பு தகவல். பழனிசாமியிடம் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஓட்டுநர் கனகராஜிடம் 100 முறை பேசியது அம்பலம். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 44,840 ரூபாய்க்கு விற்பனை. அட்சய திருதியை ஒட்டி நகை கடைகள் நாளை காலை 6 மணி முதல் திறப்பு. வாடிக்கையாளர்களை கவர பல்வேறு சலுகைகள் அறிவிப்பு. சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல இடங்களில் கொட்டி தீர்த்த கோடை மழை. ஆவடியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கிறிஸ்தவ பேராயர்கள், கிறிஸ்தவ அமைப்பினர் நன்றி. மதம் மாறி ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு சலுகை கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றியதற்காக பாராட்டு. கர்நாடகாவில் காங்கிரஸ் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை சதி செய்வதாக புகார். முதலமைச்சரின் தொலைபேசி உரையாடல்களை ஆய்வு செய்ய காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமார் வலியுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.